காதல்ல விழுந்துட்டீங்க. அப்புறம் அசிங்கப்படுத்துறதுக்கெல்லாம் ஃபீல் பண்ணா எப்படி? சூர்யா வெளியில என்ன கலர் ட்ரெஸ் போடுவா அப்படின்னு யோசிச்சுட்டு இருப்பாரு. அப்ப சூர்யாவோட மனசாட்சி வரும். ஏண்டா நல்லா தானடா இருந்தீங்க, எப்படிடா லவ் வந்தா திடீர்னு மாறிடுறீங்க அப்படின்னு கேட்கும். அதுக்கு சூர்யா ஒரு கவிதை சொல்வாரு, அது சூப்பரா இருக்கும். காதலித்துப்பார் குறுஞ்செய்தி கூட உன்னை குறுகுறுக்க வைக்கும், அவளுக்காக வைக்கும் ரிங்டோன் உனக்கு தேசிய கீதமாகும், அவள் யதார்த்தமாக வைக்கும் ஸ்டேட்டஸ் கூட உனக்காகவே தோன்றும், அர்த்த ராத்திரியில் டிபி மாற்றினாலும் முதல் ஹார்ட்டின் உன்னுடையதாகவே இருக்கும், நீ காதலித்துப்பார் அப்படின்னு சொல்வாரு. அதுக்கு அந்த மனசாச்சு, என்னப்பா உனக்கு ஊர்கா கூட கேசரி மாதிரி தானே தெரியும் அப்ப அப்படின்னு சொல்லும். சூர்யா வெனிலாக்கு கால் பண்ணி, ஏபிள்ல என்ன கலர் ட்ரெஸ் போட்டிருக்க அப்படின்னு கேட்க, வெனிலா சார் அப்படின்வாங்க. இல்ல இல்ல வெனிலா, நீ என்ன கலர் ட்ரெஸ் போட்டிருக்கன்னு தெரிஞ்சுக்கலான்னு கேட்கறேன் அப்படின்னு சொல்ல, சார் நான் ஸ்கை ப்ளூ போட்டிருக்கேன்னு போய் சொல்லிடுறாங்க, ஆக்சுவலாக அவங்க பிங்க் போட்டிருப்பாங்க. மீனாட்சி விஷ்வா கிட்ட, தம்பி இந்த வாட்டி எல்லாமே நல்லபடியாக நடக்கும்ல, அந்த பாஸ்கர் சொதப்ப மாட்டான்ல அப்படின்னு கேட்க, இந்த வாட்டி எல்லாமே பக்காவாக இருக்க, நீ சொதப்பாது அப்படின்னு சொல்வாரு. சிவநந்தம் விஷ்வா மீனாட்சி அபி எல்லாருமே ரெடி ஆகிட்டு காருக்கு போவாங்க. அபி ஆனந்திக்கிட்டு நீ வரலையான்னு கேட்க, இல்லை நான் அம்மா கூட வரேன் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கு அபி, அம்மா கூட வரியா இல்லை வெனிலா கூட வரியா? தெரியும், நீ அவ கூட வரத்துக்கு தானே இருக்க, யார் ஜெயிக்கிறாங்களோ அவங்க பக்கம் அப்படியே சாஞ்சிடறல அப்படின்னு கேட்க, சரி நீ அப்படியே வச்சுக்கோ அப்படின்னு ஆனந்தி சொல்லிடுவாங்க. மகாதேவனும் சாரதாவும் சூப்பராக ரெடியாகி கீழே வருவாங்க. ஷாம்லாவும் பானுவும், எவ்வளோ வயசானாலும் நீங்கள் தான் இப்பயும் சூப்பர் ஜோடி அப்படின்னு கிண்டல் பண்ணிட்டு இருப்பாங்க. மகாதேவன் சாரதாவை பார்த்து, மேடம் இன்னைக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்காங்க, ஏன்னா அவங்க பையன் எடுத்து கொடுத்த சாரியை கட்டியிருக்காங்க அப்படின்னு சொல்ல, ஓ இது சூர்யா எடுத்து கொடுத்த சாரியா அத்தை, நீங்கள் சொல்லியிருந்தா நாங்களும் சூர்யா எடுத்து கொடுத்த சாரியை கட்டியிருப்போம்ல அப்படின்னு சொல்லுவாங்க. சூர்யா ஸ்கை ப்ளூ கலர் ட்ரெஸ் போட்டு சூப்பராக ரெடியாகி வந்துருவாரு. வெனிலா எங்கே காணும் அப்படின்னு எல்லாரும் தேடிட்டு இருக்கா. அப்போ வெனிலாவும் ஸ்கை ப்ளூ கலர் ட்ரெஸ் போட்டு வராங்க. அவங்க ஆக்சுவலாக பிங்க் தான் போட்டிருந்தாங்க, அதுக்கப்புறமா ஸ்கை ப்ளூ மாற்றிட்டு இருக்காங்க. ஷாம்லா பானு ஆனந்தி மூணு பேர் பின்னாடி உட்காந்துருவாங்க காரில், முன்னாடி மகாதேவனும் சாரதா உட்காந்துருப்பாங்க. வெனிலா உட்கார இடம் இருக்காது. சூர்யா முன்னாடியே ஷாம்லா கிட்ட கண்ணை காட்டிடுவாரு, வெனிலா என் கூட தான் வரணும்னு. சரி அட்ஜஸ்ட் பண்ணி உட்காருங்க அப்படின்னு சாரதா சொல்ல, ஐயோ நாங்கள் நல்லா ட்ரெஸ் பண்ணியிருக்கோம், புடவெல்லாம் கழிஞ்சிடும், அட்ஜஸ்ட்லாம் பண்ணி உட்கார முடியாது அப்படின்னு சொல்லுவாங்க ஷாம்லா. மகாதேவன் சரி பண்ணி ஆனந்தி கூட்டிட்டு பைக்கில் வந்துரு, நாங்கள் வெனிலா கூட்டிட்டு காரில் போகிறோம் அப்படின்னு சொல்ல, ஷாம்லா ஆனந்திக்கு சிக்னல் கொடுப்பாங்க. ஆனந்தி உடனே, ஐயோ எனக்கு பைக்கில் போகணும்னா பயம், நான் பைக்கிலலாம் போக மாட்டேன் அப்படின்னு சொல்ல, மகாதேவன் சரி நீ வெனிலா கூட்டிகிட்டு பைக்கில் வந்துரு, நாங்களாம் காரில் போகிறோம் அப்படின்னு சொல்வாரு. சூர்யா வெனிலாவை பைக்கில் பின்னாடி வச்சு கூட்டிட்டு வருவார். இதெல்லாம் நான் எதிர்பார்க்காமே நடக்குது வெனிலான்னு பேசிட்டு வருவாரு. இதோட இந்த எபிசோட் முடியுது. தேங்க்யூ.